பாரம்பரிய கலைகளை பாதுகாப்பதுடன் கால் கிலோ பேரிச்சம்பழம் கூட தேராத பொருட்களை மேளமாக தாளமாக மாற்றி இசை கச்சேரி நடத்தி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பத்தைச் சேர்ந்த மோகனம் கலாச்சார மைய சிறுவர்கள். வீணாகி போன தூக்கி வீசப்பட்ட பழைய பிளாஸ்டிக் பொருட்கள், சில்வர் தட்டுகள் என ஆளுக்கொரு பொருட்களை எடுத்துக்கொண்டு தட்டத் தொடங்குகிறது ஒரு மாணவர் கூட்டம். முதலில் காது டமாரமாகி விடுவது போல் தெரிந்தாலும் நொடிகள் செல்ல செல்ல நம் செவிகளை நாமே நம்ப முடியாத அளவிற்கு வீணான பொருட்களிலிருந்து இசை வெள்ளமாக பெருக்கெடுக்கிறது. சீரான தாளத்தில் ஒரு வாசிப்பு, உச்சக்கட்ட சுருதியில் ஒரு வாசிப்பு என கேட்போரை வியப்பின் உச்சிக்கு அழைத்துச் செல்கிறது. தரையில் தட்டினாலும் இசைதான், தலையில் கொட்டினாலும் இசைதான். வீணாக கிடக்கின்ற பொருட்களை மட்டும் நாங்கள் விட்டுவிடுவோமா? எந்த பொருளும் வீணல்ல என்ற மெசேஜுடன் முடிகிறது இசை கச்சேரி. கோலாட்டம், தப்பாட்டம், தெருக்கூத்து, ஒயிலாட்டம், மோகினி ஆட்டம், தேவராட்டம் என அழிவின் விளிம்பில் நிற்கும் நம் பாரம்பரிய கலைகளை காக்க வேண்டும் என்பதற்காக கடந்த 2001 மோகனம் கலாச்சார மையத்தை ஆலங்குப்பம் கிராமத்தில் தொடங்கியதாக கூறும் மையத்தின் ஆசிரியரான ஆனந்த், வேலைவாய்ப்பின்மையால் தவறான வழியில் போகும் இளைஞர்களுக்கு இந்த கலைகளை கற்பித்து கலைஞர்களாக மாற்றியதால் பல பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கும் எதையாவது கற்றுக் கொடுங்கள் என தங்களிடம் விட்டுச் செல்வது தங்களின் முயற்சிக்கு கிடைத்திருக்கும் சன்மானம், சந்தோஷம் என்கிறார். முதல்ல வந்து இதை வந்து ரீச் பண்ண நம்ம தமிழ் கலையை அழியாமல் பாதுகாக்கணும்னா நம்மளுடைய பசங்களுக்கு தான் சொல்லித்தரணும். இப்போ இருக்க யங்கர் ஜெனரேஷன் எல்லாமே வந்து ரொம்ப கெட்டு போகிறாங்க. ஏன்னா டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்து போயின்னு இருக்குது, எல்லாமே வந்து வேறு விதமாக போயின்னு இருக்காங்க. ஏன் நம்ம தமிழ் கலையை வந்து நம்ம பாதுகாக்கணும், அவங்களுக்கு கற்றுந்தா மட்டும்தான் நம்மளால முடியும். அவங்களுக்கு நாங்கள் என்னென்ன கற்றுறோம்னா, கோலாட்டம், தப்பாட்டம், குச்சாட்டம், ஒயிலாட்டம், தெருக்கூத்து, இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு கற்றுறோம். இது மூலிமா வந்து அவங்க கற்றுக்கினு போயிட்டு வெளியே போய் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இது மூலிமா அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் அவங்க வந்து நல்ல முறையாக அமைச்சிக்கிறாங்க. சிறுவர்கள் பழைய பொருட்களில் அடிக்கும் பொழுது எழும் ஒலியை கேட்டு பின் ஒவ்வொரு பொருளிலிருந்தும் எழும் ஒலியை வரிசைப்படுத்தி ஒரு இசை கோர்வையை உருவாக்குவோம் என்கிறார் மற்றொரு பயிற்சியாளரான மது. இந்த கான்செப்ட் தங்கள் கலாச்சார மையத்தின் கலை நிகழ்ச்சியில் முக்கியமான இடத்தை பிடித்திருப்பதாக கூறும் அவர், தற்போது சென்னை, பெங்களூர், டெல்லி, ஒரிசா என பல மாநிலங்களிலும், தாய்லாந்து, வியட்நாம் போன்ற நாடுகளிலும் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக பெருமையுடன் தெரிவிக்கிறார். நான் இங்கே வந்து மோகனம் கல்ச்சர் சென்டரில் வந்து நம்ம ஒரு 15 வந்து நம்ம அழிஞ்சு போகிற கலையெல்லாம் வர பசங்களுக்கு கற்றுறோம். அப்புறம் அது இல்லாமல் நம்ம அதுலேருந்து புதுசாக நான் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று புதுசாக வந்து ஒரு ட்ரை பண்ணியிருந்தோம். நம்ம வேஸ்ட்டு மெட்டீரியல் வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாரல் இருக்குது, பெயிண்ட் டப்பா, அப்புறம் குடம், அப்புறம் வீணான தட்டுங்க, அதுமாரி நிறையா இருக்குது. நான் அதில் வந்து நம்ம ட்ரம்மில் நம்ம மோலத்தில் வாசிக்கிட்டு அதுலேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் சொல்லி புதுசாக ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணி நம்ம ஆரோவில் பர்ஃபார்ம் பண்ணோம். அங்கே வெளியில் ஃபாரினர் வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு வந்து நல்லா வரவேற்பு இருந்தது, அவங்க நல்லா லைக் பண்ணாங்க, எல்லாம் பிடிச்சிருந்தது. ஆரோக்கியமான சமுதாயம் வளர இக்கலாச்சார மையம் மேற்கொண்டுள்ள முயற்சி பாராட்டத்தக்கது என்றால் மிகையல்ல.